ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தா கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வறுக்காத கடலை தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வறுத்த கடலையாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலையை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியே வறுக்கிறதுக்கு பதிலாக வறுத்த கடலையே கூட எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடலையில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு கடலையை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதை திறந்து பார்க்கலாம். இப்போ இது லைட்டாக ஆறப்பட்டிருக்கு. இப்போ அதை நல்லா ஒரு ஸ்பூனால் எடுத்து விட்டுக்காங்க. இந்த மாதிரி இப்போ அதை மூடி வச்சுட்டு திரும்பியும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ அதை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வரணும். நம்ம தண்ணி எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல. கடலையில் உள்ள எண்ணெயே நல்லா தானாகவே பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. நான் 5 டேபிள்ஸ்பூன் அளவு போடுறேன். சீனியை போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு, இப்போ அதை திறந்து பார்க்கலாம். இப்போ முன்னாடியை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ அதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்காங்க. இப்போ அதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக கலந்துக்கோங்க. நம்ம எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, பீனட் பட்டர் நல்லா இறுகி வராமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு, இப்போ அதை திறந்து பார்க்கலாம். இப்போ அது நல்லா அரைப்பட்டுருச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட நல்லா திக்காக வேணும்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எதுக்கு கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நல்லா திக்காக வந்துடும், அதுக்காக தான். இப்போ நம்ம பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நான் ப்ரெட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதை வெளில வைக்கிறதா இருந்தால் கூட 1 வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.